வணக்கம் மாணவர்களே காட்சி மூலம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குறித்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் சிந்தனைத் துளிகள் உரைநடை பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன பாடத்திற்குள் செல்லலாமா என்றால் என்ன அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும் ஒப்புரவு பற்றிய தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் சிந்தனை துளிகள் நமக்கு இங்கு உரைநடை பகுதியாக கொடுக்க பட்டுள்ளது மக்கள் பணியே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் நாயன்மார் அடிச்சுவற்றில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார் ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறிய கருத்துகள் நமக்கு இங்கு உரைநடை பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் போது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும் அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும் இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று இஃது ஒரு அரிய வாய்ப்பு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வழங்கப்பெறும் வாய்ப்பு இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை இதனால் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது அல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு இங்கு கேள்வி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அறநெறியில் பொருள் ஈட்டி அறநெறி என்றால் நேர்மையான வழியில் தகுதியான வழியில் மிகச் சரியான வழியில் பொருளை ஈட்டி அந்த செல்வத்தின் மூலம் தாமும் வாழ்வடைந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ்வதே சிறந்த ஒப்புரவு நெறியாகும் மாணவ செல்வங்களாகிய உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள் ஆம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் நாம் எந்த சிறந்த நபராக மாற வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் குறிக்கோளோடு பயணிக்க வேண்டும் ஒரு நல்ல இயற்கை நல்ல சமுதாய அமைப்பு நல்ல திறமையான அரசு இவையெல்லாம் அமைந்துவிட்டால் வாழ்க்கை வாழ்வது எளிது ஆனால் அந்த வாழ்க்கையில் பல சவால்கள் வரும் பொழுது நாம் தனித்துவம் மிக்கவர்களாக வாழ்ந்து நாம் குறிக்கோளை அடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளே தொண்டை அடிப்படையாக கொண்டு கொண்டது அதாவது மற்றவர்களுக்கு சேவை செய்வதை அடிப்படையாக கொண்டது என்று திருக்குறள் ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்துகிறது திருக்குறள் நெறியில் மக்கள் ஒருவருக்கொருவர் கடமை செய்வதற்கு உரியவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் உரியவர்கள் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழ்க்கை நெறியாக அமைந்தது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை கொண்டு நாம் அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் வாழ்வும் ஒப்புரவும் ஒருவருக்கு நாம் உதவி செய்ய முன்வரும் பொழுது நாம் என்ன மனநிலையில் உதவி செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாமே சொல்ல போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலதான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் நாம் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி நமக்கு உரிமை உடைய ஒருவராக எண்ணி மிகவும் ஆழ்ந்த மனத்தோடு அவருக்கு உதவி செய்யும் போது அது சிறந்த ஒப்புரவு என்று அடிகளார் கூறுகிறார் ஒப்புரவின் இயல்பு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்ல நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மிடமிருந்து உதவி பெறுவதற்கு அவர்களுக்கு கடமையும் உரிமையும் உண்டு ஒப்புரவு நெறியில் ஈதல் கொடுத்தல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் அதாவது இங்கு ஈதல் கொடுத்தல் அவ்வளவுதான் இருக்கும் அவங்க இரவலர் இவங்க புறவலர் அதாவது கிட்ட இருந்து இரவல் வாங்குகிறவர்கள் என்ற நிலை கிடையாது ஒருத்தவங்க சந்தோஷமாக அவங்க கிட்ட இருக்கிற கொடுக்குறாங்க இவங்க பெற்றுக்கொண்டாங்க என்ற உறவு முறை மட்டுமே அமையும் என்பது இவரது கருத்தாகும் பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் பொருள் ஈட்டலிலும் அந்த பொருளை நுகர்வதிலும் அறிவியல் பாங்கு தேவை அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று முறையும் அன்று அது மட்டுமல்ல பாதுகாப்பும் அன்று அயலவன் விழித்து எழுந்தால் நமது நிலை பாதிக்கும் இதையே அப்பரடிகள் எடுத்து கூறினார் காந்தியடிகள் இதை வழிமொழிந்தார் வழிமொழிந்தார் என்றார் அவர் இத இந்த கருத்தை அவரும் ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை உன்னிடம் செல்வம் இருந்தால் அதனுடைய பயன் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதராக்காக என்பது அறிவியல் கருத்து அன்று பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான் அந்த பொருளை ஈட்டி தானும் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வாழ்வதுதான் அந்த சமூக வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருளீட்டருக்கு உரிய கரு இறப்பாருக்கு இல்லை என்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று இறப்பாருக்கு என்றால் நம்மிடம் இல்லை என்று பொருள் வேண்டி நிற்பவர்களுக்கு என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த வாழ்க்கை செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொதுநிலை பொருள் ஈட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று பொருள் வாழ்க்கையின் கருவியே பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் இதையே புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறுகிறது செல்வத்தின் பயன் என்னவென்றால் மற்றவர்களுக்கு கொடுத்தல் மற்றவர்களுக்கு கொடுத்தலில் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்று புறநானூறு கூறுகிறது ஒப்புரவின் பயன் தன் செல்வத்தை தானும் அனுபவித்து மற்றவர்கள் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வதன் பயன் என்னவென்றால் ஊருணி தேவைப்படுவோர் அனைவரும் நீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது ஊருணி என்றால் சிறிய குளம் போன்று இருக்கும் அதிலிருந்து நீர் எடுக்க எடுக்க பூமி கடியிலிருந்து சுரந்து வந்து கொண்டே இருக்கும் அதை தடுப்பார் யாரும் இல்லை ஊருணி தண்ணீர் எடுத்து அனுபவிக்கப்படுவது பழுத்த மரத்தின் கனிகளை அனைவரும் எடுத்து அனுபவிக்கலாம் பழங்களை தருவது உரிமை அதற்கு எந்த வரைமுறையும் கிடையாது அடுத்ததாக மருந்து மரம் மருந்து மரம் உதவி செய்தலில் தன்னை மறந்த நிலையிலான பயன்பாடு ஒன்று உள்ளது தன்னை அப்படியே அர்ப்பணித்து மற்றவர்களுடைய நோயை குணப்படுத்துகிறது இதை நோயுடையோர் அனைவரும் பயன்படுத்தலாம் ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள இந்த ஓமைகள் இன்றும் பயன்படுத்த தக்கவையாகவே அமைந்துள்ளன ஆயினும் ஊருணி பயன் மரம் மருந்து மரம் ஆகியன மனிதர்கள் தங்கள் படைப்பாற்றலை கொண்டு படைத்தவை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒப்புரவும் கடமையும் ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன் அந்த ஊருணியில் தண்ணீரை கொணர்ந்து தேக்கியது யார் மனிதர்தான் ஊருணியை அமைத்து தண்ணீரை தேக்கும் கடமை பொறுப்புணர்வுடன் மனிதன் செயல்பட்டதால் அந்த ஊருணியில் உள்ள தண்ணீர் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் அமைந்துள்ளது இதை பலரும் எடுத்து குடிக்கலாம் பயந்தரும் மரங்களை வளர்த்தால்தான் கனிகள் கிடைக்கும் தின்று அனுபவிக்கலாம் இங்கும் மனிதனின் படைப்பை தொடர்ந்துதான் நுகர்வு வருகிறது ஒப்புரவு வருகிறது அதே போல மருந்து மரங்களையும் நட்டு வளர்த்தால்தான் பயன்படுத்த முடியும் ஆதலால் ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது உழைப்பு கூட்டு உழைப்பு பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில் ஒப்புரவு வாழ்வு மலராது கடமைகள் ஏற்றப்பெறாமல் ஒப்புரவு தோன்றாது அதாவது மனிதன் அந்த ஊரணியை உருவாக்காவிடில் அந்த மரங்களை நட்டு வளர்க்காவிடில் பலருக்கும் பயன் தரும் அந்த மருந்து மரத்தை வளர்க்காவிடில் இந்த ஒப்புறவு நிகழாது மனிதன் கூட்டு முயற்சியில் அதை எல்லாம் நிகழ்த்தியதால் தான் ஒப்புறவு நிகழ்கிறது அதாவது மத் எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் அது அமைகிறது பொருள் செய்தலில் ஒவ்வொன்றும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும் வளரும் நிலைத்து நிற்கும் என்பது அடிகளாரின் கருத்தாகும் திருக்குறளும் இதைத்தான் நமக்கு எடுத்து எம்புகிறது ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாழன் திரு அதாவது உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீரை போல பலருக்கும் பயன்படும் மற்றொரு குரலில் பயன் மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடை யான்கண்படின் அதாவது நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது அதாவது அது எல்லோருக்கும் பயனுடையதாக அமையும் ஒப்புரவை வெளிப்படுத்தும் என்பது திருக்குறள் அடிப்படையில் நமக்கு விளங்க வைக்கிறது பலருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமையும் இந்த ஊருணியையும் பழமரத்தையும் இந்த திருக்குறள்கள் நமக்கு விளக்குகின்றன நிறைவாக நாம் இன்று வாழ்வது உண்மை நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை ஏன் காலம் கடத்த வேண்டும் இன்று நன்று நாளை நன்றி என்று எண்ணி காலத்தை பாழடிப்பானேன் இன்றே வாழத் தொடங்குவோம் வாழ்க்கை தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம் இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம் பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம் உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம் எங்கு உலகம் தங்கியிருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம் மன்னகத்தில் விண்ணகம் காண்போம் இவையே ஒப்புரவு நெறி குறித்து தவ குந்தகுடி அடிகளாரின் கருத்துக்களாகும் இந்த கருத்துக்களை கேட்கும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புரவு நெறியை பின்பற்றுவோம் நாமும் செல்வம் ஈட்டி அந்த செல்வத்தை மற்றவர்களுக்கும் க பகிர்ந்து கொடுத்து மற்றவர்கள் மகிழ்வதை பார்த்து நாமும் மகிழ்வோம்